எப்போது இந்த லைலத்துல் கத்ர் உடைகிறது? எப்போது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறார்கள், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி 10 இரவுகளை அடைந்தால் கூறுவார்கள், தஹர்ரவு லைலத்துல் கத்ர் ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான். லைலத்துல் கத்ருடைய இரவை ரமதானுடைய இறுதி 10 நாட்களில் தேடிக்கொள்ளுங்கள். நபி மிஸ்கீன், நாம் எல்லாம் ஏழைகள், அவ்வளவு எம்மால் தியாகத்தை செய்வதற்கு முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்கு அளித்தார்கள். அடுத்த நபி மொழியில் அதுவும் இயலவில்லை என்றால், தஹர்ரவு லைலத்துல் கத்ர் ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமதான். ரமதானுடைய வித்ருடைய நேரங்களில், அதாவது ரமதானுடைய இறுதி 10 இரவுகளில், வித்ருடைய அடிப்படையில் வரக்கூடிய இரவுகள் 21, 23, 25, 27, 29. இந்த 5 இரவுகளில் ஓர் இரவில்தான் அல்லாஹ் பொக்கிஷமாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய இரவின் கிரீடமாகிய லைலத்துல் கத்ர் இருக்கிறது. தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் சில ஹதீஸ்களில் அல்லாஹ்வுடைய தூதர் 23 தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சில ஹதீஸ்களில் 25, 27, 29 தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இன்னும் சில ஹதீஸ்களில் 21 தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒட்டுமொத்தமாக சேர்த்து பார்த்தால் இந்த இரவுடைய ஞானம் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. இந்த 5 இரவில்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக. என்ன அடையாளங்கள் இதற்கு? ஒருவன் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைகிறான் என்பதை அவன் எப்படி அடையாளத்தை கொண்டு ஓரளவு முடிவு செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் அடைந்தால், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் அந்த இரவை பற்றி பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த இரவில் சந்திரன் இருக்கும், ஒரு பவுலை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ, ஒரு பவுல் அதை பாதியாக வெட்டினால் எந்த அமைப்பில் இருக்குமோ அந்த அமைப்பில் அந்த இரவுடைய சந்திரன் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு லேசான ஒரு இரவாக இருக்கும், வெளிச்சம் சூழ்ந்த முழுவதுமான வெளிச்சமான ஒரு இரவாக இருக்கும். அந்த நாளுடைய, அந்த லைலத்துல் கத்ருடைய நாள் அதிகமான வெப்பமானதாகவோ அதிகமாக குளிர்ச்சியானதாகவோ இருக்காது, நடுநிலையோடு இருக்கும். அந்த நேரத்திலே சூரியனுடைய, காலை நேரத்தின் சூரியனுடைய அந்த சிகப்பு நிறம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவில் விழிக்க உதிக்கக்கூடிய சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது, சூரியனுக்கு கதிர்கள் இருக்காது. இந்த அடையாளங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான அடிப்படையில் இன்னும் சில அடையாளங்களை சொன்னார்கள். எரிகற்கள் அந்த இரவில் வீசப்படாது. ஷைத்தானை விரட்டுவதற்காக எரிகற்களை, எரி நட்சத்திரங்களை மலக்குகள் வீசுவார்கள், அது இந்த இரவில் வீசப்படாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் சொன்னார்கள். இது மட்டுமல்லாமல் இன்னும் மக்களிடத்திலே சில புழக்கத்திற்குரிய ஹதீஸுகள் எல்லாம் இருக்கிறது. லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் நாய் குறைக்காது, இருக்கிறதா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? யார் அறிவித்த ஹதீஸ்கள் இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய தூதரா? மஅதல்லாஹ், இயாது பில்லாஹ், இதுவெல்லாம் பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட அறிவிப்புகள். இது மட்டும்தான் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ருடைய இரவுக்கு கூறிய அடையாளங்களாகும். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் நாங்கள் என்ன செய்வது? கேள்வி எவ்வளவுங்க? பெரிய கேள்வி, அப்படிதானே? முழு இரக்க, முழு இரவும் நாங்கள் என்ன அமல் செய்வது? எதை கொண்டு அதை வரவேற்பது? என்ன கூறுவது அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள். அவர்கள் சொன்னார்கள், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்தால் ஆயிஷா அவர்களே, இந்த துஆவை ஓதுங்கள். ஒரு பக்கத்திற்குள்ள துஆ அல்ல, ரெண்டு பக்கத்தை உள்ளடக்கக்கூடிய துஆ அல்ல, ஒரே வரியில் மூன்று வாக்கியங்களை கொண்ட துஆ. அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. சுப்ஹானல்லாஹ்.
இந்த துஆவில் அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கிறது? இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இரவுக்கு ஓதுவதற்காக கூறிய காரணம் என்ன? எவ்வளவோ நீளமான துஆக்கள் இருக்கிறது, எவ்வளவோ அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையின் அமைப்பை ஆக்கியதன் காரணம் என்ன? அல் அஃபு அல் கஃபூர், இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய பெயர்கள். ஆனால் இரண்டுக்கும் அர்த்தத்தை வெளிப்படையாக பார்த்தால் மன்னித்தல் என்று அர்த்தமாகும், மன்னிப்பவன் என்று பொருள்படும். அல்லாஹும்ம இன்னக அஃபு அல்லாஹும்ம இன்னக கஃபூர், வெளிப்படையாக பார்த்தால் இரண்டும் ஒன்றுதான். ஆனால் அரபி மொழியின் விளக்கத்தோடு பார்த்தால் இரண்டும் ஒன்றல்ல. அல்லாஹுவை இன்னக கஃபூர் என்று கூறாமல் இன்னக அஃபூவுன் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் கூறியதன் காரணம் என்னவென்றால், நல்ல கவனிங்க, கஃபூர் பாவங்களை மன்னிப்பவன். நாம் பாவம் செய்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினால் எம்முடைய புத்தகத்தில் பதியப்பட்ட அந்த பாவம் மன்னிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். ஆனால் அந்த பாவம் மறைக்கப்படாது, எடுக்கப்படாது அந்த புத்தகத்தில் இருந்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லவர்களை நாளை மறுமையில் விசாரணை செய்வான். எப்படி? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் இடையே ஒரு திரை போடப்படும். அந்த திரைக்குள் அல்லாஹும் அந்த அடியானும் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த அடியானை நெருக்கமாக்குவான். நெருக்கமாக்கி கேட்பான், தஅரிஃபு தம்ப கதா, அதஅரிஃபு தம்ப கதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா? இந்த பாவம் உனக்கு நினைவிருக்கிறதா? இந்த பாவத்தை நீ அறிவாயா? இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் செய்த பாவம் அவனுக்கு நினைவை அல்லாஹ் ஏற்படுத்துவான். விசாரிக்க மாட்டான், நினைவை ஏற்படுத்துவான். அவன் சொல்லுவான், யா ரப்பி அரிஃப், யா ரப்பி அரிஃப், யா ரப்பி அரிஃப், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ், அறிவேன் யா அல்லாஹ். மறைக்க முடியாது அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே அவனிடத்தில் அந்த பாவங்களை என்ன ஆரம்பித்தவுடன் அவன் எண்ணிக்கொள்ளுவான், அவ்வளவுதான் அழிந்தேன் நான். அல்லாஹ் என்னை பாவத்தை நினைவுபடுத்துகிறான், நான் அழிந்தேன், இதுவெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நினைத்தேன், ஆனால் இப்போது நினைவு காட்டப்படுகிறது, எனக்கு தண்டனை தான் என்று அந்த அடியான் எண்ணும் பொழுது அல்லாஹ் அவனை நெருக்கமாக்கி சொல்லுவான், அடியானை கவலைப்படாது, இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ அன அஃபிருஹா லகல் யௌம், இந்த உலகத்திலே நீ செய்த எல்லா பாவங்களையும் நான் மறைத்தேன், இப்போது யாரும் அறியாமல் மன்னிக்கிறேன், சென்று விடு என்று. ஹிசாபை யஸீரா, இதுதான் மூமின்களை நாளை மறுமையில் அல்லாஹ் விசாரிக்கக்கூடிய விசாரணையின் முறை. மூமின்களுக்கு எளிதான விசாரணை இப்படித்தான் அமையும். ஆனால் பாவிகளுக்கு அல்லாஹ் துருவ ஆரம்பிப்பான். யாரை அல்லாஹ் துருவி துருவி விசாரணை செய்கிறானோ அவன் நிச்சயமாக வேதனை செய்யப்படுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஏன் செய்தாய், எதற்காக செய்தாய், யாருக்காக செய்தாய், இந்த அமலை எதற்காக செய்தாய் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். நாம் எல்லாம் அறிந்த நபிமொழிதான், மூவரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாலே வறுமையில் விசாரணை செய்வான். ஒருவர் ஷஹீத், ஒருவர் குர்ஆனை ஓதுபவர், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தவர். ஷஹீதை அழைத்து அல்லாஹ் என்ன கேட்பான், நீ செய்த பாவம் நினைவுக்கு இருக்கிறதா என்று கேட்பானா? அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையை கொண்டு நீ என்ன செய்தாய்? அவர் என்ன சொல்லுவார்? உன்னுடைய பாதையில் போராடி மரணித்தேன். அல்லாஹ் சொல்லுவான், பொய் சொல்லுகிறாய், இது உண்மை அல்ல, நீ செய்தாய் உன்னை ஷஹீத் என்று மக்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக. இது பாவிகளுடைய விசாரணை. அல்லாஹ் கூறுவான், இவனை முகம் குப்ப நரகத்திலே தூக்கி எறியுங்கள் என்று. ஷஹீத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. இது கஃபூர். ஆனால் அஃபு என்றால் அல் மஹ்வு, அல் அஃபு என்றால் அல் மஹ்வு, நீக்குதல் என்று அர்த்தம், அழித்தல் என்று அர்த்தம், அல்லது அதிகப்படுத்துதல் என்று அர்த்தம். இந்த வார்த்தையின் உண்மையான விளக்கம் என்னவென்றால், அல்லாஹுவை அஃபு என்று அழைக்கும் பொழுது, துஹிப்புல் அஃபுவ, நீ அதை விரும்புகிறாய் என்று சொல்லும் பொழுது, பாவங்களை நீக்கக்கூடியவன், அழிக்கக்கூடியவன் என்று அர்த்தம். அல்லாஹுவை இந்த பிரார்த்தனையின் மூலம் ஒருவன் அழைத்து பாவ மன்னிப்பை தேடினால் அவனுடைய பாவம் கரையே இல்லாமல் அந்த புத்தகத்தில் இருந்து நீக்கப்பட்டு விடும். நாளை மறுமையில் நினைவு காட்டப்படாது. அவன் செய்த பாவம்
அவனுடைய வாழ்வின் ஏட்டின் புத்தகத்தில் எடுக்கப்பட்டுவிடும், நீக்கப்பட்டுவிடும், அழிக்கப்பட்டுவிடும். அதன் காரணமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்ய சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா ரப், என் இறைவனே, நீ மன்னிக்க கூடியவன், பாவங்களை நீக்கக்கூடியவன், பாவங்களை அழிக்கக்கூடியவன். இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாய். அல்லாஹ், எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய். ஃபஅஃபு அன்னி, எங்களை மன்னித்து விடு, எங்களுடைய பாவங்களை அழித்து விடு, நாளை மறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்குமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த புரிதலை எமக்கு தருவானாக. அந்த இரவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறான். எல்லா இரவும் அல்லாஹ் விரும்புகிறான். நாம் எல்லாம் அறியவில்லை அதை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு இரவும் மூன்றாவது இரவுடைய பகுதியில் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். யார் சொன்னது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூறுகிறான், அனல் மலிக், அனல் மலிக், நான் அரசன், நான் அரசன், மந்தல்லதி யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹ், என்னை அழைப்பவர்கள் யார், அவர்களுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். மந்தல்லதி யஸ்அலுனி ஃபஉதிய, யார் தேவைகளை கேட்பவர்கள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிறேன். மந்தல்லதி யஸ்தஃஃபிருனி ஃபஅஃஃபிர் லஹ், என்னிடத்திலே மன்னிப்பை தேடுபவர்கள் யார், நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலை விடியும் வரை அழைத்துக் கொண்டே இருக்கிறான் அடியார்களை. ஆனால் அல்லாஹ்வுடைய அப்துகள் பலர் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வின் அழைப்பு ஒவ்வொரு இரவும் அடியார்களுக்கு உண்டு. இதற்காகவே அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அதுபோல்தான் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவிலும் அல்லாஹ் முதல் வானத்திற்கு வருகிறான். வந்து இதே கேள்வியை கேட்கிறான், தேவைகளுக்கு, தேவைகளை கேட்பவர்களுக்கு நிறைவேற்றப்படும், மன்னிப்பை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய பாவங்கள் முழுவதும் மறைக்கப்படும், மன்னிக்கப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பாக்கியத்தை எமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் இந்த லைலத்துல் கத்ருடைய இறுதி பத்தை அடைந்தால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபி நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வீசுகின்ற வேகமான காற்றை விட அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். யார்? யார்? தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிடைக்கின்ற எல்லா செல்வங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுப்பார்கள். எந்த ஏழையும் மக்காவில் மதினாவில் வாழ முடியாத அளவிற்கு ரமதானுடைய இறுதி பத்துகள் சதக்காவால் நிரப்பப்படும் நபித்தோழர்களுடைய காலத்தில். ஏன்? சதக்கா நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை நிச்சயமாக வெளியேற்றும். அதனுடைய சிறப்பை நாம் அறியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்வார்கள், நரகத்தை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேன். மேலும் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த நபித்தோழர், ஒவ்வொரு இரவும் ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார், குர்ஆனை ஓதி காட்டுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவும் குர்ஆனை ஓதுவார்கள். தங்களுடைய மரணத்துடைய நாள், மரணத்துடைய வருடத்திற்கு இறுதி வருடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இரண்டு முறை குர்ஆன் மீண்டும் மீண்டும் ஓதி காமிக்கப்பட்டது. மற்ற வருடங்கள் எல்லாம் ஒரு முறை. எவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்வு இந்த குர்ஆனோடு இருக்கிறது இந்த ரமதானில். இன்னும் பலர் ஒரு ஜுஸ்ஐ கூட தாண்டாத முஸ்லிம்களும் இந்த பூமியிலே வாழ்கிறார்கள். இன்னும் பலர் குர்ஆனுடைய பத்து ஜுஸ்ஐ கூட அவர்கள் முடிக்கவில்லை. இன்னும் பலர் குர்ஆனை முழுமைப்படுத்தவில்லை. இன்னும் பலர் குர்ஆனை திறக்கவே இல்லை. இன்னும் அல்லாஹ் பாதுகாப்பாடாக. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்தில் ஒரு மனிதன் குர்ஆனை ஓதவில்லை என்றால் மற்ற மாதங்களில் ஓதுவானா? ரப்புடைய கலாமின் இன்பத்தை இந்த ரமதானில் ஒருவன் காணவில்லை என்றால் மற்ற மாதங்களில் அவனுடைய உள்ளம் எப்படி இந்த குர்ஆனை ஓதுவதில் இன்பம் காணும்?
இவர்கள் தங்களை மும்மீன்கள் என்று எண்ணிக் கொண்டிருந்தால் குர்ஆனிலிருந்து தூரமாகி அவர்கள் அழித்துக் கொள்ளட்டும் அந்த எண்ணத்தை இவர்கள் நயவஞ்சக குணத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். மும்மீன்கள் யார்? இதா துக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வஇதா துலியத் அலைஹிம் ஆயாது ஜாதத்ஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய உள்ளம் அஞ்சி நடுங்கும். குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். தராவீஹ் தொழுகையில் 8 ரக்அத்திலே நிற்க முடியல, அவரால் குர்ஆனை கேட்க முடியல. அல்லாஹ் பாதுகாப்பாளர். குர்ஆன் அப்படி மாறிவிட்டது. அப்படியே அவர் குர்ஆனை கேட்டாலும் ராகத்தோடு கேட்டால்தான் அவருடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ளும். ராகம் இல்லாமல் கேட்டால் குர்ஆனை பலருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளாது. இந்த குர்ஆன் ராகத்தோடு ஓதக்கூடிய ஒரு மந்திர புத்தகமா? அல்லாஹ்வுடைய தூதர் வலியுறுத்தினார்கள், ஆனால் மூமின்களுடைய உள்ளம் ராகத்தை பார்க்காது, அந்த கிராத் ஓதப்படக்கூடிய முறையை பார்க்காது, அது என்ன சொல்லுகிறது என்ற அர்த்தத்தை தேடும், அந்த வசனத்துடைய தாக்கத்தை புரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த புரிதலை எமக்கு தருவானாக. இன்று வரை குர்ஆனை ஓதாதவர்கள் இத்துறை பேர். ஈமானுடைய பலகீனத்தின் பலகீனம் குர்ஆனை ரமதானில் ஒருமுறை முடிப்பது, பலகீனத்தின் பலகீனம். ஆனால் இன்று முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இறுதி பத்துகளில் ரமதானை அதிகமாக, குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக. குர்ஆனை ஓதுவதில் அல்லாஹ் இன்பத்தையும் உடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக. இந்த ரமதானுடைய வாழ்வை இந்த குர்ஆனோடு அல்லாஹ் தொடர்பு படுத்துவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அதை அருள் செய்யட்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய இறுதி பத்துகளை அடைந்தால் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஃத்திகாஃப் இருப்பார்கள். அல்லாஹுவை சந்திக்கும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் இஃத்திகாஃபை விட்டு விலகியது கிடையாது. நம்மிடத்தில் மிக குறைந்து போன ஒரு அமல் அது. வேலை பழு இருக்கும், அல்லது அவருடைய நிறுவனத்தில் அவருக்கு விடுமுறை இருக்காது. அப்படியாக இருக்கும் சமயத்தில் நாங்கள் என்ன செய்வது? இறுதி பத்து முழுக்க எங்களால் இஃத்திகாஃபில் இருக்க முடியாது என்று நீங்கள் கூறினால் பரவாயில்லை, ஒரு நாள் இருங்கள், ஒரு நாள் இருங்கள், அரை நாள் இருங்கள், ஒரு வக்தியிலிருந்து இன்னொரு வக்து வரை இருங்கள், அனுமதிக்கப்பட்டதுதான், அதுவும் இஃத்திகாஃபுடைய முறைதான். அந்த நீயத்தோடு பள்ளிகளே தங்கி வெளியே வந்தால் அதுவுமே இஃத்திகாஃப் தான். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுடைய இறுதி பத்துகளில் எமக்கு நேரம் எப்படி அமையுமோ, எம்முடைய விடுமுறை நாட்கள் எப்படி அமையுமோ, அந்த நாட்கள் முழுவதையும் அல்லாஹுடைய இல்லத்தில் தங்கி குர்ஆனை ஓதி அல்லாஹுவை நினைவு செய்து எம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களை கண்ணியப்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்யட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இறுதியாக ரமதானுடைய இறுதி பத்தில் நாம் செய்ய வேண்டிய உண்மையான முழுமையான அமல், அல்லாஹ் இதைத்தான் இந்த ரமதானில் எம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறான். தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன லஅல்லக்கும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வை தௌபாவின் மூலமாக எல்லா முஃமின்களாக நீங்கள் திரும்பி வாருங்கள். தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்போதுதான் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்களில் இருந்து விடுதலையாக கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக. பாவங்கள் செய்யும் பொழுது அந்த பாவத்தை பயப்படக்கூடிய எண்ணத்தை அல்லாஹ் எம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்துவானாக. நமக்கெல்லாம் பாவங்கள் செய்யும் பொழுது உணர்வே கிடையாது, அது பாவம் என்ற எண்ணமே அந்த பாவம் செய்ததற்கு பிறகு வருவது கிடையாது. அல்லாஹுடைய தூதருடைய நபித்தோழர்கள் சொல்லுவார்கள், ஒரு உண்மையான முஃமினுக்கும் முனாஃபிக்கிற்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், ஒருவன் பாவம் செய்தால் அவன் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒரு மலையில் ஏறி செல்லும் பொழுது ஒரு பாறை அவனை நோக்கி உருண்டோடு வருகிறது, அந்த பாறை விழுந்தால் அவன் இறந்து விடுவான். அப்படி ஒருவன் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு நினைத்தால் இவன் முஃமின். அப்படி அல்லாமல் பாவம் செய்து முடித்ததற்கு பிறகு ஒருவனுடைய உள்ளம், ஒரு அவனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்து போன்றதை போன்ற உணர்விருந்தால் அவன் முனாஃபிக். ஒரு நிகழ்வை மட்டும் கூறிவிட்டு இந்த நிகழ்வை முடிக்கிறேன். நாம் எல்லாம் அறிந்த நிகழ்வு தான் அது.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு ரமதான் நேரத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார். சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அந்த நபித்தோழர் வந்தவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லவில்லை. சலாம் சொல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் வந்து சொன்னார், ஹலக்து யா ரசூலல்லாஹ், அழிந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஏன் அழிந்தாய்? அவர் சொன்னார், ரமதானுடைய பகல் பொழுதில் என்னுடைய மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பெரிய பாவம் அது. தூதர் சொன்னார்கள், உன்னிடத்திலே ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்கு சக்தி இருக்கிறதா? அவர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. அல்லாஹ்வுடைய தூதர் மீண்டும் கேட்டார்கள், 60 நாட்கள் தொடர்ச்சியாக 2 மாதங்கள் நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா? அவர் சொன்னார், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. மீண்டும் கேட்டார்கள், 60 ஏழைகளுக்கு உன்னால் உணவளிக்க முடியுமா? அவர் சொன்னார், முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே, சக்தி இல்லை எனக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கொஞ்சம் உட்காருங்கள் என்று. கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருந்தார். ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சதக்காவை கொடுப்பதற்காக ஒரு கூடை நிறைய பேரித்தம்பழத்தை எடுத்து கொண்டு வந்தார். கையில் கொடுக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாவம் செய்து வந்த அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே முறைப்பட்ட அந்த நபித்தோழரை அழைத்தார்கள். அழைத்து அவருடைய கரத்தில் கொடுத்து, இந்த சதக்காவுடைய பேரித்தம்பரத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து நீ செய்த பாவத்திற்கு கஃபாரா வைத்து அளிக்கொள் என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த சதக்காவுடைய பேரித்தம்பளத்தை ஏழைகளுக்கு தானே கொடுக்க வேண்டும். இந்த மதீனாவில் என்னையும் என் குடும்பத்தையும் தவிர ஏழைகளை நான் பார்க்க முடியாது. இந்த சதக்காவிற்கு முழுமையான தகுதியுடையவர்கள் யார் மதீனாவில் என்றால், அது நாங்கள் தான். எங்களை விட எந்த ஏழையை அணுகி நாங்கள் கொடுப்பது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அந்த வார்த்தையை சொன்னவுடன் கடவாய்ப்புகள் தெரியும் அளவிற்கு சிரித்து விடுகிறார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், இந்த பேரித்தம்பளத்தை உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு நீ செலவு செய்து அல்லாஹ்விடத்திலே கஃபாரா வைத்து அடிக்கொள். இந்த ஹதீஸ் பல பாடங்களை நமக்கு தருகிறது. பல மூத்த அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு பல விரிவுரைகளை சட்டத்தின் அடிப்படையிலும் ஈமானின் அடிப்படையிலும் பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன புரிதல் தெரியவா? முதல் புரிதல் இந்த ஹதீஸில், இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. இந்த நபித்தோழர் இந்த ஹதீஸை ஆரம்பம் செய்யும் பொழுது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஒரு மனிதர் வந்தார் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதர் வந்தார். அந்த நபித்தோழருடைய பெயர் அந்த நபித்தோழருக்கு தெரியுமா தெரியாதா? அபூ ஹுரைராவுக்கு தெரியாதா யார் அந்த மனிதர் என்று? தெரியுமா தெரியாதா? அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அந்த நபித்தோழருடைய பெயரை அறிவித்திருந்தால் மறுமை வரை அந்த நபித்தோழருடைய பெயர் அந்த பாவத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும். எல்லா ஹதீஸ் கிரந்தத்துடைய விரிவுரை புத்தகத்திலும் இந்த நிகழ்வை பதிவு செய்கிறார்கள், இந்த விளக்கத்தை பதிவு செய்கிறார்கள். ஆச்சரியப்பட்டேன், ஒரு அறிஞருடைய உரையில் கேட்டேன். அதற்கு பிறகு ஹதீஸ் கிரந்தங்களை திருப்பி பார்க்கும் பொழுது எல்லா அறிஞர்களும் இந்த நிகழ்வை பதிவு செய்து இந்த பாடத்தை எடுத்துச் சொல்கிறார்கள். ஏன்? ஒரு முஃமினுடைய மானத்தை அபூ ஹுரைரா பாதுகாத்தார். அந்த தோழர் சலாம் சொல்லவில்லை. என்ன விளக்கம் எழுதப்படுகிறது? அவர் வந்த பாவத்துடைய படபடப்பு அவரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்வதிலிருந்து மறைத்து விட்டது. இந்த பாவத்திற்கு என்ன தண்டனை கிடைத்து விடுமோ என்ற பயம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சலாமை மறைத்தது அந்த தோழருக்கு. எல்லா நபித்தோழர்களும் குற்றம் செய்தோம் என்று வந்து நின்ற எல்லா நபித்தோழர்களுடைய நிலைமையும் இதுதான். ஒரு நபித்தோழர் வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரை ஒரு அந்நிய பெண்ணுக்கு முத்தம் கொடுத்து விட்டேன், அழிந்து விட்டேன் அதனால். மாயிஸ் இப்னு மாலிக் வந்தார், ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, தஹிர்னி, என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. காமிதியா குலத்தின் பெண் வந்தால், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு தண்டனையை கொடுங்கள், விபச்சாரம் செய்து விட்டேன். எல்லாம் சஹாபாக்களுக்கு முன்னிலையில், மக்களுக்கு முன்னிலையில். ஏன்? அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டிப்படைத்த அந்த பாவத்தின் பயம், இதற்குரிய தண்டனையை அல்லாஹ் கொடுத்தால் என் நிலைமை என்ன ஆகும் என்ற அச்சம் நமக்கு கிடையாது. மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அப்படி வந்து கூறிய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்ன செய்தாய் நீ? போ, தூரம் போ,
அல்லாஹ் இடத்திலே தௌபா செய், அல்லாஹ் மன்னிப்பான். மீண்டும் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தூரப்போ, மன்னிப்பை தேடு, அல்லாஹ் மன்னிப்பான். என்ன அப்படி பாவம் செய்தாய்? அப்போதுதான் சொன்னார், ஒரு பெண்ணோடு நான் ஜினா செய்து விட்டேன். திருமணம் முடித்த நபி தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு சஹாபியை அழைத்து இவருக்கு என்ன மூளை குழம்பி இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொன்னார்கள். இவர் பைத்தியமா? அபிஹி மஜ்னூன். சஹாபாக்கள் சொன்னார்கள், இவருக்கு பைத்தியம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மது அருந்து இருக்கிறாரா? அருகில் சென்று நபி தோழர்கள் பார்த்து வந்து சொன்னார்கள், இவர் மது அருந்தவில்லை. சென்று அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடு. அவர் சொன்னார், முடியாது அல்லாஹ்வுடைய தூதரே, தண்டனையை கொடுங்கள், இதற்கு அல்லாஹ்வே சாட்சி. சாட்சி இல்லை, குற்றம் நிரூபிக்கப்படவில்லை, யாரும் அதை பார்க்கவில்லை. அவருடைய உள்ளத்தில் வந்த பயம், என் ரப்புடைய பார்வையில் நான் செய்த பாவம், அவன் எனக்கு தண்டனையை கொடுத்தால் என் நிலைமை என்னவென்று. மாயிஸ் இப்னு மாலிக்கை சஹாபாக்கள் தண்டனையை கொடுக்க தயாரானார்கள், கல்லால் எரிந்தார்கள். அந்த மாயிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை, மாயிஸ் ஓடினார் தாங்க முடியாமல், ரத்தம் தெரித்தோடியது. அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நபி தோழர்கள் விரைந்து சென்று மாயிஸை பிடித்தார்கள், பிடித்து அடித்தார்கள். ஒரு நபித்தோழர் இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டார் மாயிஸை, செல்ல முடியாமல் கல்லால் இருந்து அப்படியே மூத்தாக்கப்பட்டார். சஹாபாக்கள் இடத்திலே, சஹாபாக்கள் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அவர் தப்பி ஓட முயற்சி செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்களை மாயிஸை நீங்கள் விட்டிருக்க வேண்டாமா? ஒரு நபித்தோழர் கட்டி அடைத்தாரே, அவரை பார்த்து சொன்னார்கள், உன் ஆடையால் அவரை மறைத்திருக்க வேண்டாமா நபித்தோழரே? சுப்ஹானல்லாஹ், வமா அர்ஸல்லாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அருளுடைய நபி அவர்கள், பில் முஃமினீன ரவூஃபுர் ரஹீம், முஃமின்கள் மீது அன்புடையவர், பாசமுடையவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராமிதியா குலத்துடைய பெண்மணி, அதே போல் நான் விபச்சாரம் செய்து விட்டேன், முகத்தை திருப்பினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மறுபடியும் வந்து நின்றார்கள், முகத்தை திருப்பினார்கள், மறுபடியும் வந்து நின்றார்கள், முகத்தை திருப்பினார்கள். பெண்ணை என்ன சாட்சி? என் கரு சாட்சி. குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகுவா? பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள். பால் மறக்கடிக்கப்பட்டதற்கு பிறகுவா? பால் மறக்கடிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு உணவை கொடுப்பதற்காக உணவை எடுத்துக் கொண்டு வந்தார்கள். தூதரை பாருங்கள், இதோ இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது, பால் அருந்துவதை நிறுத்திவிட்டது, எனக்கு தண்டனையை கொடுங்கள். என்ன பயம் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைத்தது, என்ன அச்சம் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைத்தது! அந்த அச்சம் இம்முடைய பாவத்திலும் இம்முடைய பாவமன்னிப்பிலும் தொடர்கிறதா? அதை தொடர்வதற்காகத்தான் இந்த ரமதான் எமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அச்சத்தை கொடுப்பதற்காகத்தான் ரமதான். குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ரமதானில் பாவ மன்னிப்பை தேடாமல் எப்போது தேடப் போகிறோம்? ரமதானில் என் ரப்புக்கு முன்னால் கண்ணீரை சிந்து அழுகாமல் எப்போது கண்ணீரை சிந்து அழுகப் போகிறோம்? ரமதானில் இரவுடைய நேரங்களில் அல்லாஹுவை நின்று அழைக்காமல் எப்போது அல்லாஹுவை அழைக்கப் போகிறோம்? ரமதானில் எம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடாமல் எப்போது பாவங்களுக்கு மன்னிப்பை தேடப் போகிறோம்? அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாரை ரமதான் வந்தடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும். தூதர் சொன்னார்கள், ஆனால் பயம் இல்லை, அச்சமில்லை. இதுவரை என் ரப்பிடத்திலே கரமேந்தி என் பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி கண்ணீர் சிந்திய நாள் இந்த ரமதானில் உண்டா? யார் சொல்ல முடியும்? இரவுடைய நேரத்தில் தனித்து தொழுது அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அழுது 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 சுஜூதில் கிடந்த நாள் இந்த ரமதானில் உண்டா? கிடையாது. தூதர் அழுதார்கள் ரமதானில், நபித்தோழர்கள் அழுதார்கள் ரமதானில், நபித்தோழர்கள் அல்லாஹ்வை அழைத்தார்கள் ரமதானில். முழு ரமதானும் இபாதத்தோடு சூழப்பட்டது அவர்களுக்கு. ஆனால் எம்முடைய ரமதான் உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் சாரிலும் இஃப்தாரியுடைய உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடை கடையாக அடைவதிலும் கழிந்து கொண்டிருக்கிறது. கடைசி 10 வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஷாப்பிங் மாலில். இரவு தெரியாது, லைலத்துல் கத்ருடைய இரவாக அது இருக்கலாம். இவன் துணியை வாங்கி கொண்டிருப்பான், அவனுக்கு தெரியாது அந்த இரவில் அல்லாஹ் அவனுக்கு விதித்த விதி அந்த வருடத்துடைய மரணம் என்று.
அந்த மரணத் அந்த அந்த இரவில் அல்லாஹ் அவனுக்கு விதித்த விதி அவனுடைய செல்வம் குறையும் என்பதை, அவன் நோயில் அகப்படுவான் என்பதை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும். இந்த நாளில் இந்த இரவில் கரம் கொடுத்து அல்லாஹ்வை அழைக்க வேண்டும். துஆ அந்த விதியை மாற்றும். அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்குமானால் ரப்பிடத்திலே யா அல்லாஹ் என் வாழ்வை நீட்டிக் கொடு என்று கேட்க வேண்டிய இரவு அது. ரப்பிடத்திலே யா அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்க வேண்டிய இரவு அது. ரப்பிடத்திலே யா அல்லாஹ் எனக்கு விதித்திருக்கக்கூடிய நோயை நீக்கிவிடு என்று கேட்கக்கூடிய நேரம் அது. ரப்பிடத்திலே யா அல்லாஹ் என் குடும்பத்துடைய பிரிவை அந்த பிரிவில் இருந்து அவர்களை காப்பாற்றி விடு என்று கேட்க வேண்டிய நேரம் அது. அந்த நேரத்திலே இவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த இரவை பாழாக்கினால் இவனை விட அல்லாஹ்விடத்திலே நஷ்டவாளி, அல்லாஹ்விடத்திலே இழிவுக்குள்ளானவன், அல்லாஹ்விடத்திலே கேவலத்திற்குள்ளானவன் யாரும் கிடையாது. ومن يعظم شعائر الله فانها من تقوى القلوب الله அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவது உள்ளத்தின் இறையச்சத்தின் அடையாளம் அது, மூமினின் அடையாளம் அது. அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளில் மிகப்பெரிய அத்தாட்சி ரப்புடைய கலாமை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அத்தாட்சி. லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபல், ஒரு மலையின் மீது இந்த வேதம் இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலை வெடித்து சிதறி பஸ்மமாக இருக்கும். ஆனால் முஃமினுடைய உள்ளம் அதை கேட்கும் பொழுது சோம்பல் படுகிறது, அதை கேட்கும் பொழுது போர் அடிக்கிறது. குர்ஆனுடைய வசனங்களை ஓதி அர்த்தம் சொன்னால் அவர்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை. ஒரு நபித்தோழருடைய மரண செய்தி அல்லது ஒரு தியாகத்தை சொன்னால் அவருடைய உள்ளம் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறது. என்ன வித்தியாசம் கதை கேட்பதிலும் வரலாறுகளை தெரிந்து அதை உள்ளத்திலே ஆனந்தத்திற்குரியதாக, உள்ளத்திலே கவலைக்குரியதற்காக மாற்றுவதிலும் தான் நம்முடைய சமூகம் பழகிவிட்டதை தவிர, குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அழுவதையோ, குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு இன்பம் காண்பதையோ, குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்தின் ஆறுதலை தேடுவதையோ எடுத்துக்கொள்ளவில்லை. குர்ஆன் இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், உங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய புத்தகம் இந்த குர்ஆன். உள்ளத்தின் கவலையா அலா பி திக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், உள்ளத்தின் அமைதிக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் அது. உங்களுக்கு நோயா உள்ளத்தாலும் வெளிப்படையாலும், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவா ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், மூமின்களுக்கு அருளாக நோய் நிவாரணையாக அல்லாஹ் இறக்கி இருக்கிற வேதம் அது. அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைப்போம், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம், அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான். எம்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அடியார்களுடைய பட்டியலில் இந்த ரமதானில் இணைப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவான். லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த நன்மையோடு அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை சூழ்ந்தானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவான். லைலத்துல் கத்ருடைய இரவை இரவின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள், உறங்கிக் கொண்டிருப்பவர்களை தட்டி எழுப்புங்கள் உள்ளத்தாலும் கரங்களாலும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு எமக்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஹ்லாஸோடு எம்முடைய உரைகளையும் எம்முடைய செவிகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி அதை எம்முடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்து எம்முடைய வாழ்வில் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு அருள் செய்யட்டும். யா அய்யுஹன் நாசு அந்துமுல் ஃபுகரா இலல்லாஹ் வல்லாஹுல் கனியுல் ஹமீத். அந்துமுல் ஃபுகரா, நாம் எல்லாம் ஏழைகள். அல்லாஹ் தான் செல்வந்தன், வசதி உடைத்தவன். ஏழைகளை ஏழைகளாக உணர்வோம், குற்றவாளிகளை குற்றவாளிகளாக உணர்வோம். எம்முடைய உள்ளத்தை காலுக்கு கீழ் போட்டு மிதித்து இந்த ரமதானுடைய 10 பொழுதும் நான் முனாஃபிக்காக இருப்பேனோ என்ற அச்சத்தில் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று தொழுது அழுது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு உதவி செய்யட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய பாவங்களை மன்னிக்கட்டும். இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து இந்த ரமதானுடைய முழுமையான நாட்களையும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களையும் பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு உதவி செய்யட்டும். ஷைத்தான் எம்முடைய நஃப்ஸ் எம்மை ஏவும். 21 போனால் என்ன, 23 இருக்கிறது. 23 போனால் என்ன, 25 இருக்கிறது. 25 போனால் என்ன, 27 இருக்கிறது. 27 போனால் என்ன, 29 இருக்கிறது. சரி, இந்த ரமதான் போனால் என்ன, அடுத்த ரமதான் வரும் என்று நஃப்ஸ் எம்மை ஏவிக்கொண்டே வரும். கண்களை மூடி திறப்பதற்கு முன்னால் எல்லா ரமதானுடைய நாட்களும் எம்மை விட்டு கடந்து சென்றிருக்கும். அடுத்த ரமதானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடையக்கூடிய வாய்ப்பை எமக்கு ஏற்படுத்துவானா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது. எம்முடைய இறுதி லைலத்துல் கத்ருடைய இரவாக, எம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய இரவாக கூட இது இருக்கலாம். அல்லாஹ்வை ஆதரவு வைப்போமானால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னும் பல ரமதானை அடையக்கூடிய வாக்கியத்தை எமக்கு தர வேண்டும் என்று. அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும்.
جزاكم الله خيرا. السلام عليكم ورحمة الله وبركاته.